எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் ராஜேந்திரன் மணி ஃப்ரம் மேக்ஸிமம் ஹாஸ்டல் ஜிம்லேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வீட்டிலேருந்து கூட ஜிம்முக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்து கூட நம்ம ஷோல்டர் எக்ஸசைஸ் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்கிறேன். சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன பொருள் வாங்க வேண்டியதாக இருக்கும், அது எப்படி வாங்கி நீங்கள் வீட்டிலே கூட பண்ண முடியும்னா கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் அதுக்கு நாங்கள் பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னு எப்படி பண்ண முடியும், எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலாம், ஷோல்டர் எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்டை நம்ம வீட்டில் கூட வந்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அதுக்குன்றது ஜிம்மு மண்ணு தான். பண்ண முடியாதவங்க போனால் நல்லது, போக முடியாதவங்க வீட்லேயே பண்ண முடியும், அதுதான் இப்போ அவர் பண்ண போகிறாரு. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஷோல்டருக்கான ஸ்ட்ரெச்சிங் மூமெண்ட்டு தான் இது. அதை முன்னாடி நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறதுமே எக்ஸசைஸ் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த மசிலை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். எந்த மசில் பண்ணாலும் அந்த மசிலை வார்ம் அப் பண்ணணும். அப்போ தான் அந்த மசில் நம்ம இன்ஜுரி ஆகாத இருக்கும், அடுத்தது அடுத்த லெவலில் அதாவது ஆக்சிஜன் அதில் ஃபார்ம் ஆகும். இது பண்ணுறதுனால என்னென்னா, இன்ஜுரி இருந்தால் கூட நம்ம ஷோல்டரில் ரொட்டேட் கப் பண்ணுவாங்க, அந்த ஷோல்டர் இன்ஜுரியும் சரியாகும். அதே டைமில் நிறைய ரெட்டில் நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் வருது, நெக் பெயின் வருது, அந்த இதெல்லாம் பெயின்லாம் கம்மியாகும் இந்த மூமெண்ட் பண்ணுறதுனால. ஷோல்டருக்கான வார்ம் நம்ம பார்த்து முடித்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஷோல்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டம்பிள் ப்ரெஸ், அந்த டம்பிளில் எப்படி வீட்டிலேருந்து பண்ண முடியும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் தனியாக இண்டிவிஜுவலாக எப்படி பண்ண முடியும் அதை பார்க்க போகிறோம். இதுதான் டம்பிள் ப்ரெஸ். ஸ்லோவாக இறக்கணும், மேலே ஹோல்ட் பண்ணணும், அந்த ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வரணும் கையை, ஷோல்டர் கீழே போகக்கூடாது. அப்படி பண்ண சொல்ல அந்த ஷோல்டர் மசில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்த் ஆகும், ஃபுல் டோட்டல் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அகெயின் இது வந்து நான் பார்க்க போகிறது அர்னால்ட் ப்ரெஸ்னுவாங்க, இல்லைனா மெல்ட்ரி ப்ரெஸ் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த மசில் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் வித் பைசப்ஸ் ரெண்டுமேலேயே லோடு வரும். பார்க்க சொல்ல ஷோல்டரில் ஃப்ரண்ட் ஷோல்டர்லேயே லோடு வருது, இது டம்பிள் ப்ரெஸ். இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான், நம்ம வீட்டில் வச்சு பண்ண முடியும் இதெல்லாம். அகெயின் இப்போ நம்ம டம்பிளில் எப்படி ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அகெயின் ராட்ல எப்படி நம்ம பண்ண போகிறோம், எஸ் மிலிட்ரி ப்ரெஸ் தான் ராட்ல நம்ம பண்ணிருக்கோம். பாடி ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கரெக்டாக ஃபுல் பண்ணணும். மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, கீழே ஸ்லோவாக வராங்க. இது ஃபுல் ஷோல்டர் கவர் பண்ணுறோம் இந்த இந்த மூமெண்ட்டை நம்ம. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். ஆனால் பண்ணுறது வந்து ஸ்லோவாக, மேலே எங்கே ஹோல்ட் பண்ணுறோமோ அங்கே ப்ரீத் அவுட் பண்ணோம், கீழே வரத்தில் இன் பண்ணிவிட்டு கீழே வரணும். மேலே நிறுத்த ஹோல்ட் பண்ணுறதுல இது வரையும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது எல்போவை, ஒன்லி மசிலை மட்டும் இல்லை ஃபுல்லாகவே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அடுத்து பார்க்க போகிறது, இதை நம்ம ராட்டில் பார்த்துட்டோம் ஷோல்டர் ப்ரெஸ்ஸை. அடுத்து வந்து டம்பிளில் சைட் லேட்டரல் சைட் மசிலை எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் மசில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சைட் லேட்டரல் ரைஸ் வந்து இந்த மசில் நம்ம கான்சன்ட்ரேட், சைட் மசில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஸோ பாடி ஒரு ஷேக் பண்ணாத, ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக அந்த ஷோல்டர் மசிலை அந்த அந்த எந்த நம்ம மசிலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த மசிலை மட்டும் தான் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் லேட்டல் ரைஸ் இருந்தது, இந்த ஃப்ரண்ட் மசிலை இந்த மசிலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். இங்கே பாருங்க, அதை பார்க்கலாம், அந்த ஃப்ரண்ட் மசில் மட்டும் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் ஷோல்டர். இது போல் நம்ம வைப்ரேஷன் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் மூமெண்ட்ஸ்லாம். இப்படி பார்த்து சொல்ல இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடும். பாடி எது பண்ணாலும் நம்ம பாடி ஷேக் பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணாமல் கரெக்டாக அந்த மசிலை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற ஷோல்டர் மசிலை, இந்த மசிலை நம்ம ஃப்ரண்ட் மசிலை பார்த்துட்டோம், சைட் மசிலை பார்த்துட்டோம், இப்போ ரியர் மசில் பின்னாடி இருக்கிற மசிலை நம்ம பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. நீ பெண்ட் பண்ணி இப்போ இந்த மசில் ரியர் மசில், இப்போ இந்த மசிலை வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நீ பாவசல் தெரியும் உங்களுக்கு அளவு. அடுத்தது இந்த ட்ரிபிசிஎஃப்ஸ், இந்த மசில் இந்த கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மசிலை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறது அப்படின்னு வெரி சிம்பிளானது. இது ஒரு ஃப்ளைட் இருந்தால் போதும், இந்த ஃப்ளைட்டில் எப்படி பண்ணுறா பாருங்கள், அந்த மசில் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு ஸ்லோவாக பண்ண சொல்ல. இந்த கை இந்த ரிஸ்ட்டு மடங்கக்கூடாது, இந்த ரிஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர் மசில், அந்த ட்ரிபிசியஸ் மசில், இந்த மசிலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அது ஸ்ட்ரென்த் ஆகுது. ஷோல்டர் வந்து சின்ன பார்ட்டாக இருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிலானா அதை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கவுண்ட்ஸ், 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு நாளைக்கு டைம் எடுத்துட்டிங்கன்னா பொறுமையாக ஒரு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சு ஒரு 30 செகண்ட் டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த ரிகவரி ஆகிறதுக்கு மசில். அதுபோல் நீங்கள் மாற்றி பண்ண சொல்ல ஒரு ஹாஃப் அன் அவர்லேயும் இந்த கிளாஸை நீங்கள் முடிச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்தது தானே எக்ஸசைஸ் என்னத்துக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்தருக்கு பெயின் ஷோல்டர் பெயின் இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஷோல்டர் பெயின் ரிகவரி ஆகிடும், கண்டிப்பாக அவங்களுக்கு ரிகவரி ஆகிடும். ஷோல்டர் பெயின் இல்லாதவங்க கண்டிப்பாக இன்னும் ஹெல்த் ஆகிடுவாங்க, அந்த ஸ்ட்ரென்த் ஆகலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால அடுத்த லெவலில் நல்ல ஷேப்லேயும் நம்ம ஸ்லிம் ஆகும், ஷேப் ஆகும்,
மசில் டோண்டாவை நம்ம கொண்டு வர முடியும், அழகான ஷேப்பு கட்டுக்கொடுப்பாக ஷேப்பு கொண்டு வர முடியும்.